நேயர்களுக்கு வணக்கம். புலவர் கு ஏழுமலை மீண்டும் பேசுகிறேன். வைணவ அன்பர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க 12 ஆழ்வார்களை பற்றி சுருக்கமாக பேச வருகிறேன். பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் காஞ்சிபுரம். திருவெக்கா பொற்றாமரை பொய்கையில் அவதரித்தார். பிறந்த நாள் 7ஆம் நூற்றாண்டு. நட்சத்திரம் ஐப்பசி திருவானம். வளர்பிறை அஷ்டமி திதி கிழமை செவ்வாய். எழுதிய நூல் முதல் திருவந்தாதி. பாடல்கள் 100. அவருடைய சிறப்பு திருமாலின் செங்கின் அம்சம். ஐயன் தகலியாய் வார்க்கடலில் நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடரான் அடிக்கே சுட்டினேன் சொன்மாலை இடராடி நீங்குவ என்று இவ்வாறு 100 பாடல்களை பாடியவர் பொய்கை ஆழ்வார். வைணவத்தினர் இவரை கவிஞர் தலைவன் என்று போற்றுகின்றனர். இவர் காஞ்சி நகர் திருவெக்கா பொய்கையில் அவதரித்தார். பொய்கையில் அவதரித்த காரணத்தினால் இவர் பொய்கை ஆழ்வார் என அழைக்கப்பட்டார். திருமாலின் கருணையால் அனைத்தையும் கற்றார். கற்றதின் பயனாய் இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தரக்கூடிய திருமாலின் தொண்டுதான் என்பதை உணர்ந்தார். அத்துடன் தன்னையே பெருமாளின் தொண்டிற்கு அர்ப்பணித்துக் கொண்டார். மொத்தம் 6 திவ்ய தேசங்களை மங்களாசனம் செய்துள்ளார். இவர்தான் முதலில் 4000 திவ்ய பிரபந்தத்தை இவ்வுலகிற்கு அர்ப்பணித்தவர். சதா சர்வகாலமும் விஷ்ணுவின் நினைப்பிலேயே இருப்பார். தன்னை மறந்து பகவானை பாடி மகிழ்வார். அரியும் சிவனும் ஒன்றுதான். அரியை வணங்குபவர் சிவனை வெறுக்க வேண்டாம். சிவனை வழிபடுபவர் அரியை பழிக்க வேண்டாம். இதை மக்களிடம் கூறிக்கொண்டதோடு அரியிடம் மாறா பக்தி கொண்டும் அவருக்கு சேவை செய்தும் வாழ்ந்து வந்தார். இறைவனை அடைந்து ஒன்றாக கலப்பதுதான் ஆத்மாவின் தன்மை என்றும் இறைவனை பிரிந்திருப்பதுதான் துன்பங்களுக்கெல்லாம் மூல காரணம் என்பதையும் பொய்கை ஆழ்வார் உணர்த்துகின்றார். ஒரு சமயம் பொய்கை ஆழ்வார் திருக்கோவலூர் மிருகண்ட முனிவர் ஆசிரமத்திற்கு சென்றார். அங்கு போதத்தாழ்வாரும் பேயாழ்வாரும் வந்து சேர்ந்தனர். இவர்கள் மூவரும் நெருங்கியடித்து நிற்க அங்கு சங்கு சக்கரத்துடன் திருமால் தோன்றி மூவருக்கும் காட்சியளித்தார். இவர் பேயாழ்வார் மற்றும் போதத்தாழ்வாருடன் பல திவ்ய தேசங்களுக்கு சென்று பரந்தாமனை பாடி பணிந்தார். பெருமானின் 108 திருப்பதியில் பொய்கை ஆழ்வார் தனியாக மங்களாசனம் செய்யாமல் பிற ஆழ்வாருடன் சேர்ந்து மொத்தம் 6 கோயில்களில் மங்களாசனம் செய்துள்ளார். வணக்கம்.